ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதோட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் லைட்டாக வதங்கினதும் அதோட கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நாம் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நாம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நம்ம இப்படி 3 வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறதுனால பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதனால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது காய் எல்லாமே சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இதையும் கொஞ்ச நேரத்துக்கு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். நாம் இப்படி எண்ணெயிலேயே வதக்கி விடும்போது அந்த பொரியலுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதனால தான் எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கோம். இந்த காய்கறிகள் எல்லாமே பாதி அளவு வெந்து வர வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே தான் வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ இது பாதி அளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நாம் தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆவியிலேயே அந்த காய்கள் எல்லாமே வெந்திருக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, காய்கள் எல்லாமே முழுமையாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நாம் பொரியல் பண்ணும்போது மிளகுத்தூள் சேர்த்து பண்ணும்போது நமக்கு சளி இருமல் இருந்தாலும் கூட அது உடனே சரியாயிடும். அதனால தான் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.